ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சினிமா கிங் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல 2024 வெளிவந்த டியூஷன் டீச்சர் அப்படிங்கிற ஒரு இந்தியன் சீரிஸ் தான் பார்க்க போறோம். இந்த சீரிஸ்ல மொத்தமா 4 எபிசோட்ஸ் இருக்கு. அந்த 4 எபிசோடையும் நான் ஒரு வீடியோல கவர் பண்ணிருக்கேன். இந்த ஒரு சீரிஸும் பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப வித்தியாசமான கான்செப்டோட மட்டும் இருக்கிறது இல்லாம சீரிஸே மொத்தமா சம்பவமா இருக்கிறதுனால பெரியவங்க மட்டும் பாருங்க. அதுக்கப்புறம் நான் எப்பயும் சொல்ற மாதிரி தான் வீடியோக்குள்ள போறதுக்கு மறக்காம ஹெட்ஃபோன்ஸ் போடுங்க. அதே போல நம்ம சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் பார்க்கறீங்க அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த சீரிஸ் ஆரம்பிச்சதும் நேரடியாகவே டைட்டில் கார்டு போடுறாங்க. அப்புறம் டைட்டில் கார்டு முடிச்சு பார்த்தா யாரோ ஒருத்தர் காட்டுறாங்க. யாரும் அப்படின்னு சொல்லி கேட்டா இவன் தான் நம்ம டீச்சர், அதாவது இந்த சீரிஸோட ஹீரோ. இவன் உட்காந்து படிச்சுட்டு இருக்கான், அதாவது மறுநாள் ஸ்கூல்ல பசங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்காக ரீகால் பண்ணிட்டு இருக்காப்ல. இவன் தான் நோட்ஸ் எடுத்துக்கும்போது பக்கத்துல ஒய்ஃப் வரா, அதுவும் பார்த்தா ட்ரெஸ்ல அரைங்குறியமா போட்டுக்கிட்டு வேற மாதிரி வரா. வந்து இவங்கிட்ட கேக்குறா, என்னங்க என்னங்க இன்னைக்கு ஏதாவது பிளான் இருக்கா, இல்ல எப்பயும் போல நீங்க அப்படியே படிச்சுட்டு தூங்கிருவீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறா. அதுக்கு என்ன சொல்றானா, இல்ல இல்ல உனக்கு கொஞ்சம் தான் இருக்கு, அதான் பண்ணலாம் நினைக்கிறேன், ஆனா உன்னை பார்த்தா படிக்கணும்ன்ற எண்ணமே வர மாட்டேங்குது, என்ன இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்க, என் மைண்ட் மாதிரி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல. அதுக்கு அவன் என்ன சொல்றானா, என் புருஷனை பத்தி எனக்கு தெரியாதா, இதெல்லாம் பண்ணாதான ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுட்டே சொல்ல. அதுக்கு என்ன சொல்றானா, சரி ஓகே நோட்ஸ் எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், ஃபர்ஸ்ட் நான் இதை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு புக்கை முடிவு வச்சுட்டு இவகிட்ட வந்துடுறான். அப்புறம் அவளுக்கு எப்படா சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கா, இவன் வந்த உடனே டக்குனு ஹக் பண்ணி ரெண்டு பேரும் உரி உரி உரிய ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் வீட்டு ஹால்ல ரெண்டு பேரும் ட்ரெஸ் அப்படி கழட்டி போட்டு சம்பவத்தை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இந்த சீரிஸ் இப்பதான் ஸ்டார்ட் ஆனா கூட இந்த சீன் இந்த சீரிஸ்ல ரொம்ப தரமா இருக்கும். இந்த சீன் நம்ம டீச்சர் பண்ற சம்பவத்தோட அவன் பொன்னாட்டி பண்ற சம்பவம் தான் சும்மா தரமா இருக்கும். அந்த அளவுக்கு ரெண்டு பேரும் வேற மாதிரி சம்பவம் பண்றாங்க. இந்த சீன் ஃபாஸ்ட் ஃபுட் அடிச்சா கூடியும் கிட்டத்தட்ட 20 நிமிஷம் ரன் ஆகுது. அதுக்கப்புறம் ஒரே ரெண்டு பேரும் சம்பவம் பண்ணி முடிக்க அவன் எழுந்து உட்காந்துறான். அப்புறம் அவன் என்ன சொல்றான், எங்க என்ன ஒரு ரவுண்டு தானா, இன்னொரு ரவுண்டு போலாமே அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கு அவன் என்ன சொல்றான், இல்ல இல்ல ஒரு ரவுண்டு போதும், நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல நோட்ஸ் எடுக்க வேண்டிய வேலை இருக்கு, சோ அதை போய் பாக்குறேன், நீ தப்பா எடுத்துக்காத அப்படின்னு சொல்றான். இல்ல இல்ல எங்க மறுபடியும் பண்ணலாங்க, என்னால முடியல என்னால முடியல சொல்லி மறுபடியும் கேட்டுக்கிட்டே இருக்கா. என்னோட ஃபீலிங்ஸ் எல்லாம் உனக்கு எங்க புரிய போகுது, நீயே சரியா படிக்கல, படிச்சிருந்த அப்படின்னா ஒரு டீச்சருக்கு எவ்வளவு பிரஷர் இருக்கும், இல்ல ஒர்க் போனா எவ்வளவு பிரஷர் இருக்கும் சொல்லி உனக்கு தெரியும், உனக்கு அதெல்லாம் எங்க தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒய்ஃப் கிட்ட கோவமா பேசுறான். அது உடனே அவன், எங்க படிக்கிறதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம், இப்பயே நீங்க அதை பத்தி இருக்கீங்க, இது வேற ஃபீல் அது வேற ஃபீல், உங்களால முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லுங்க, தேவையில்லாம மத்ததெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப கோவப்படுறான். அதுக்கப்புறம் ஐயோ சாமி ஆள விடு, உங்ககிட்ட எனக்கு சண்டை போட நேரம் இல்ல, நான் போய் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போயிடறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணும் சரி ஓகே இவர் இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா படுத்து தூங்க, இந்த சீன் அப்படி முடிஞ்சிருது. அடுத்த சீன் பார்த்தா மறுநாள் காலையில் முடிஞ்சிருது, நம்ம டீச்சரோட பொண்டாட்டி இருக்காள் அவளை காட்டுறாங்க. அவர் ஏதோ சலிச்சுக்கிட்டே வேலை செஞ்சுட்டு இருக்கா, பேருக்கு தான் நல்லா படிச்சவர், கொஞ்சம் கூட பாசமா நடந்துக்க மாட்டாரு, எப்ப பாரு சல்லு சல்லு நெரிஞ்சு விழுறாரு அப்படின்னு சொல்லி அவ புலம்பிட்டே வேலை செஞ்சிருக்கா. அதுக்கப்புறம் இவன் வரான், எப்ப பாரு உன் பிராணத்தை ஆரம்பிச்சிருவ, காலையிலே வா கொஞ்ச நேரம் மனுஷன் ஃப்ரீ ஆகிடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சலிச்சுக்கிட்டே வேலை செஞ்சிட்டு இவங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் ஒருத்தன் வந்திருக்கான். உடனே நம்ம டீச்சர், ஏ என்னடா மார்னிங் வந்திருக்க, ஏதாவது குட் நியூஸ் அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு அவன் என்ன சொல்றான், ஆமாமாடா ஒரு கார் வாங்க போறேன், அது மட்டும் இல்லாம நெக்ஸ்ட் மந்த் தங்கச்சி கல்யாணம் வச்சிருக்கேன், சோ அதான் கிட்ட சொல்லிட்டு போலாம் சொல்லி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அதுக்கு உடனே இவன் சொல்றான், ஏ நீ டீச்சர் நானும் டீச்சர், நம்ம வாங்குற சம்பளத்தை வச்சு எப்பறா கார்லாம் வாங்க முடியுது அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு இவன் என்ன சொல்றானா, டே எங்கடா நீ வேற, நம்ம வாங்குற சம்பளத்தை வச்சு என்ன வாங்க முடியும், அதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது, நம்ம அடிஷனல் ஏதாவது ஒன்று பண்ணியாகணும், உண்மையாக சொல்ல போனா நான் டியூஷன் ஆரம்பிச்ச பிறகு தான் இந்த அளவுக்கு முன்னாடி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு இவன் என்ன சொல்றானா, ஏ ஒரு நிமிஷம் நான் வேற வீட்டுக்கு வந்து உங்களை சும்மா வச்சு பேசிட்டு இருக்கேன் பாரு, ஏ சரலா போயிட்டு ஏதாச்சும் அவர் குடி கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒய்ஃப் கிட்ட சொல்றான். அதுக்கு இவனும், இல்ல இல்ல அதெல்லாம் ஒன்று வேணாங்க இருங்கிருங்க, இதை கொடுத்துட்டு போலாம் சொல்லி தான் வந்தேன், சரி நீ கண்டிப்பாக வந்துடு அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோ சரின்னு சொல்ல, அதுக்கப்புறம் அவனே சொல்கிறான், நீ ஏன் டியூஷன் ஆரம்பிக்கூடாது, நீ டியூஷன் ஆரம்பிச்சு அப்படின்னா ரொம்ப நல்லாவே போகுமே, அது நீ குட் டீச்சர் வேற, உனக்கெல்லாம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சஜஷன் கொடுக்குறான். அதுக்கு ஒய்ஃப் பார்க்க, ஆமாங்க உங்கள் ஹஸ்பண்ட் இருக்காருல்ல அவர் நல்ல டீச்சர், இந்த ரூட் எடுத்தீங்க அப்படின்னா நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் சரி ஓகே ஓகே அதெல்லாம் பார்த்துக்கலாம், சரி இப்போ டைம் ஆச்சு நம்ம கிளம்பலாம்னு சொல்லிட்டு அவங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இவங்க போன பிறகு டீச்சர் ஒய்ஃப் கட்டுறாங்க, நல்ல ஐடியாவாக தான் இருக்கு, ஆனால் இவர் பண்ணுவாரா சரி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல, அதுக்கப்புறம் சீன் அப்படி முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் அடுத்த சீன் பார்த்தா யாரோ ஒரு லேடி கட்டுறாங்க. அப்ப அந்த லேடிக்கு ஒரு போன் வருது, மேடம் நான் உங்க காலேஜ்ல இருந்து பேசுறேன், உங்க பொண்ணு மீனாவும் உங்க அக்கா வீட்டு பையன் சுனில் ரெண்டு பேரும் லாஸ்ட் செமஸ்டர் இந்த செமஸ்டர் சரியா மார்க் எடுக்கிறது இல்ல, ஒழுங்கா காலேஜ் கூட வரது இல்ல, அவங்களோட எக்ஸாம் ரிசல்ட் எல்லாம் ரொம்ப மோசமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவகிட்ட சொல்றாங்க. அது உடனே இவ்வளவு சாருங்க என்னன்னு சொல்லி தெரியல, நான் என்ன விசாரிக்கிறேன், மறுபடியும் தப்பு நடக்காத மாதிரி நான் பாத்துக்கிறேன், இந்த ஒரு டைம் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட லேடி சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவங்க, சரி மேடம் நீங்க எதனா உங்களுக்கு சப்ளிமெண்டரி மாதிரி, அதாவது டியூஷன் இல்ல ஏதாவது படிக்கிறதுக்காக ஏதாவது சில அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி கொடுங்க, ஒரு அப்படி கூட உங்க படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்ல. அதுக்கப்புறம் லேடி என்ன சொல்றானா, சரி ஓகே நான் டியூஷன் அரேஞ்ச் பண்றேன், நீங்களே எனக்கு நல்ல டீச்சரா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்ல. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்க சார் ஒருத்தர் இருக்காரு, அவர் இப்பதான் டியூஷன் ஆரம்பிச்சிருக்காரு, நீங்க அவரை வேணா காண்டக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போன் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் லேடி போன் வச்சதும் பிரகாஷ் பிரகாஷ் அப்படின்னு சொல்லி கத்துறா, டக்குனு பார்த்தா கூட எடுபடியா வேலை செஞ்சிருக்கான் ஒருத்தன், அவன் வந்து நின்று அம்மா சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லி சொல்ல. இவ கேக்குறா, மீனாவும் சுனிலுங்க அவங்களுக்கு உதவி இல்ல, எக்ஸாம் ரிசல்ட் எல்லாம் ரொம்ப மோசமா இருக்கு, அவங்களை கூப்பிடு சொல்லி சொல்றா. அதுக்கு என்ன சொல்றானா, இல்லமா நான் வீடு ஃபுல்லா பாத்துட்டேன், அவங்க ரெண்டு பேருமே காலையில இருந்து இல்ல, எங்க போறாங்க சொல்லி தெரியல, நான் வீட்டுக்கு வந்த உடனே உங்களை பாக்க சொல்றமா அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அதுக்கப்புறம் சீன் இப்படியே முடிய, அடுத்த சீன் பார்த்தா ஒரு பொண்ணு கட்டுறாங்க, இந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, இதுக்கு முன்னாடி சீன்ல மீனான்னு சொல்லி இருந்தாங்கல்ல அந்த லேடியோட பொண்ணு, அவதான் இவ போன்ல யார் கூட சாட் பண்ணிட்டு இருக்கா, யார் கூட சாட் பண்ணிட்டு இருக்கா சொல்லி கேட்டா, அவன் ஃப்ரெண்ட் கூட அந்த மாதிரி சாட் பண்ணிட்டு இருக்கா. ஏ என்னப்பா நான் மட்டும் தான் திறந்து காட்டுறேன், நீ எதுவுமே காட்ட மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல. அதுக்கு என்ன சொல்றானா, இல்ல இல்ல காட்டலாம் சரி ஓகே இரு காட்டுறான் சொல்லிட்டு போன கீழே வச்சுட்டு இவளே ஒரு மாதிரியா பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஆப்போசிட்ல சாட் பண்றவங்க ஒரு விஷயமா பண்ண பண்ண இவ்வளவு அதே மாதிரி இங்க பண்றா, கிட்டத்தட்ட செல்ஃபா பண்ணாம
சாட் மூலமா அந்த மாதிரி சம்பவம் பண்ணிட்டு இருக்கா. இந்த சீன்ல முழுக்க முழுக்க இந்த பொண்ணு மட்டும் தான் கட்டுவாங்க. ஆனா அந்த சீன் பாக்குறதுக்கு ரொம்ப பட்டு பயங்கரமா இருக்கும். அதுக்கப்புறம் இடத்துல அந்த மாதிரி சீன் போயிட்டு இருக்க அந்த பக்கம் பார்த்தா இன்னொரு பையனை கட்டுறாங்க. இவன் யார் அப்படின்னு கேட்டா அந்த லேடியோட அக்கா பையன் சுனில் சொல்லி ஒருத்தன் சொன்னாங்கல்ல அவன் தான் இவன். இவனு என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா அந்த மாதிரி வீடியோ போன்ல பாத்துக்கிட்டு அவனுக்கு அவனாவே செல்ஃபா அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான். டேய் இப்பதான் புரியுது உங்க எக்ஸாம் ரிசல்ட் ஏன் காலி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் போய் படிக்காம படிக்கிறத விட்டு மத்த எல்லா வேலையும் பாக்குறாங்க. அவ சேட்டை சம்பவம் பண்ணிட்டு இருக்கா தலைவர் வீடியோ பார்த்து சம்பவம் பண்ணிட்டு இருக்கான். இவன் மாதிரி பண்ணிட்டு இருக்க டக்குனு பார்த்தா அந்த லேடி கூப்பிட சவுண்ட் கேக்குது. உடனே இந்த பொண்ணு சரி இவனு சரி பதறி போய் வெளியே வராங்க. வெளியே வந்தா கோவமா இருக்கா எனக்கு ஒண்ணு தேவை நினைச்சீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் படிக்கிறது விட்டு ரிசல்ட் எல்லாம் ரொம்ப மோசமா இருக்கு போன செம்லயே ரொம்ப கேவலமா மார்க் எடுத்தீங்களே ஏன் சொல்லல என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா பேசுறா. அதுக்கு உங்க ரெண்டு பேரும் அமைதியா இருக்க இத பாரு இதான் லாஸ்ட் வார்னிங் நான் இந்த மாதிரி ஒரு டைம் சொல்லிட்டு இருக்க மாட்டேன் அடுத்த மார்க் வாங்கல அப்படின்னா அவ்வளவுதான் நான் உங்க கோவமா பேசுறேன் பிளீஸ் நான் கெஞ்சும் பேசுறேன் தயவு செஞ்சு மார்க் எடுங்க நீங்க நல்லா படிச்சா மட்டும் தான் நல்லா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கெஞ்சி பேசுறா. சரி ஓகே ஒரு டீச்சரோட நம்பர் வந்திருக்கு அவங்க கிட்ட நீங்க டியூஷன் போய் ஆகணும் ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போயிடுறா. அவ போன பிறகு இந்த பொண்ணு பையனும் அப்பாடா வழக்கம் ரொம்ப நேரம் பேச இருப்பாங்க நினைச்சேன் ஆனா சீக்கிரமா முடிச்சிட்டாங்க அவங்க சொல்றது சொல்லிட்டு தான் இருப்பாங்க நம்ம வழியை நம்ம பாக்கலாம் சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் கேஷுவலா சிரிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு சொல்றா ஏதோ டியூஷன் வேற சொல்றாங்க ஏற்கனவே ரெண்டு மூணு டியூஷன் போயிருக்கோம் டியூஷன்னாலே தலைவலி தான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு அவன் என்ன சொல்றான் டியூஷன் டியூஷன் எப்படியும் டம்மி வேற ஒருத்தர் இருப்பான் அவன் தானே வா பாத்துக்கலாம் இவங்களுக்கு ஒரு வேலை இல்ல டியூஷன் வச்சிடறானுங்க நம்ம வீட்லயும் ஒரு வேலை இல்ல டியூஷன் கொண்டு போய் சேர்த்துறாங்க அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்ல. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு என்ன சொல்றான் அவன் நமக்கு பாடம் சொல்லி தரானா இல்ல நம்ம பாடம் சொல்லி தரமான்னு சொல்லி பாக்கலாம் ஒரே ஃபன் பண்றோம் அப்படின்னு சொல்லி சொல்ல. அதுக்கப்புறம் சீன் அப்படியே கட் பண்ணிட்டு அந்த பக்கம் ஹீரோ கட்டுறாங்க அவன் போன்ல ஹாப்பியா பேசிட்டு வைக்கிறான். அப்போ ஒய்ஃப் வந்து கேட்க ஏ நம்ம டியூஷன் ஆரம்பிச்ச நேரம் ஒரு பெரிய வீட்டுல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வர போறாங்க இப்பதான் அவங்க அம்மா பேசினாங்க சோ இன்னைக்கு ஈவினிங் வர போறாங்களா சொல்லிட்டு நம்ம ஹீரோ சந்தோஷமா ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு ஒய்ஃப் ஹாப்பியா இருக்க அதுக்கப்புறம் சீன் அப்படியே முடிஞ்சிருது. அடுத்த சீன் பார்த்தா டியூஷனுக்காக போர்டு எல்லாம் செட் பண்ணி வெல்கம் அப்படின்னு சொல்லி நம்ம டீச்சர் எழுதி வர போறாப்ல என் எழுதி போட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்ப ஒய்ஃப் வந்து பேசுறா எங்க நீங்க இன்னைக்கு எல்லாம் ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க நீங்க இந்த மாதிரி இருந்தா ரொம்ப ஹாப்பியா ஃபீல் ஆகுது எப்பவும் இப்படியே இருங்க அப்படின்னு சொல்றா. அதுக்கு அவன் என்ன சொல்றான் ஆமா நான் கூட தேவையில்லாம கோவப்பட்டேன் இனிமே நம்ம சண்டை போட்டு தேவையில்ல டியூஷன் மட்டும் நல்லா போட்டோம் நான் உனக்கு நிறைய விஷயம் பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லி அவனும் ஹாப்பியா சொல்றான். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ரொமான்டிக்கா ஏதாச்சும் இருக்கா அப்படிங்கிற மாதிரி மெதுவாடி பாய ட்ரை பண்றப்பல அதுக்கு எங்க இருங்க உங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போறாங்க நம்ம அப்புறம் பாத்துக்கலாம் நைட் பாத்துக்கலாம் சொல்லிட்டு அவ அப்படியே தூரமா வளர்க்கறான். இவன் இந்த மாதிரி வளர்க்க டக்குன்னு பார்த்தா அந்த லேடியும் அந்த ரெண்டு பசங்களும் ஸ்பாட்டுக்கு வந்துறாங்க. வந்ததையும் வரவேற்கிறான் மேம் நீங்க டியூஷன் வந்து ரொம்ப சந்தோஷம் ஏதாவது சாப்பிடுறீங்களா சொல்லி கேட்க அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணு வேணாம் இவங்க ரெண்டு பேரும் உங்க பொறுப்பு இவங்க நல்லபடியா மார்க் எடுக்கணும் சோ இவங்க ரெண்டு பேருக்கும் நான் 50,000 பே பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதை கேட்டது ஹீரோக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுது 50,000 மேம் கண்டிப்பா உங்க ரெண்டு பசங்க என் பொறுப்பு அவங்க ரெண்டு பேருமே நல்லபடியா ரிசல்ட் வாங்குவாங்க நான் உங்களுக்கு உத்தரவு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் லேடி சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த லேடியும் நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப அப்புறம் அந்த லேடி எங்க போன பிறகு அவன் கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கிறான். இவன் கிளாஸ் எடுத்துட்டு இருக்க அவங்க ரெண்டு பேரும் இன்ட்ரெஸ்டிங் கவனிக்கவே மாட்டேங்கிறாங்க. அது போக இவர் என்ன பெரிய பூமரா இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் கமாண்ட் வேற அடிச்சு சிரிக்கிறாங்க. அதை பார்த்ததும் டீச்சருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது ஏன்னா இவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி மனசுல நினைக்கிறான். அப்ப அந்த பையன் இவர் பேசுறது அங்கிள் மாதிரி இருக்கு இவர் சரியான அங்கிள் தான் அப்படின்னு சொல்லி சொல்ல அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்றானா இல்ல இல்ல இவர் பார்க்க லுக் லைக் மாடல் மாதிரி இருக்காரு அதுவும் பார்க்க ஹேண்ட்ஸமா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வலிஞ்சு பேசுறான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா சார் எங்களுக்கு இங்க கிளாஸ்ல எடுக்காதீங்க நாங்க நீங்க எடுத்தாலும் கவனிக்க மாட்டோம் ஏன்னா எங்களுக்கு எல்லாமே பிடிக்கும் ஆனா படிக்கிற தவிர அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் இவங்க கேக்குறான் சரி ஓகே உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட் இருக்கு நீங்க சொல்லுங்க என்னால முடிஞ்ச சப்போர்ட் பண்ண முடியுமா சொல்லி பாக்கிறான் சொல்லிட்டு இவன் சொல்றான். அதுக்கு அந்த பையன் என்ன சொல்றான் அப்படின்னா எனக்கு பொண்ணுகள் ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் அந்த மாதிரி விஷயம் ரொம்ப பிடிக்கும் அந்த வீடியோஸ் பாக்குறது அந்த மாதிரி பண்றது சோ இதெல்லாம் தான் ரொம்ப பிடிக்கும் சொல்லி அவன் சொல்ல. அதுக்கு அந்த பொண்ணு ஆமா ஆமா நானும் அப்படிதான் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோ சரி ஓகே இது எல்லாருக்கும் இருக்கிறது தான் இப்ப நம்ம கிளாஸ்க்கு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் பத்தி ஸ்டார்ட் பண்றான். உடனே அந்த பையன் இல்ல இல்ல டைம் முடிஞ்சிருச்சு எது வரதாலும் நாளைக்கு பார்க்கலாம் சொல்லிட்டு இவன் பேச பேச அவங்க ரெண்டு பேரும் போயிடுறாங்க. அது நம்ம ஹீரோ கூப்பிட கூப்பிட அந்த பையன் சுத்தமா கண்டுக்காம போறான். இந்த பொண்ணாவும் திரும்பி வந்து பை ஹேண்ட்ஸம் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து போயிடுது. அப்புறம் உனக்கு என்ன பண்றதுன்னு புரியல சோ கடுப்பா இருக்கே ஓகே ஓகே டென்ஷன் ஆகாத இது எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கணும் இல்ல அப்படின்னா 50,000 டியூஷன் ஃபீஸ் கிடைக்காது நம்ம டியூஷன் நடத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் யோசிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இந்த சீன் எப்படி முடியாது அடுத்த சீன் பார்த்தா நம்ம டீச்சரோட ஒய்ஃப் கட்டுறாங்க அவ ஏதோ வெளியே போற போல ஃபுல்லா ரெடி ஆயிட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோ உள்ள வரான் எங்க டல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு அவன் என்ன சொல்றான் கிளாஸ் எடுக்க முடியல சுத்தமா எடுக்கவே முடியல பசங்களா அவங்க இவங்க படிக்க வந்திருக்காங்களா இல்ல வேற எதுக்கு வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப கோவமா பேசுறான். அதுக்கு ஒய்ஃப் அமைதியா இருக்க இதுல உங்க அம்மா வேற சொல்லிட்டு போறாங்க 15 நல்ல ரிசல்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எப்படி கொடுக்குறது இவங்களை வச்சுட்டு இவங்க எல்லாம் பசங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவன் புலம்பிட்டு இருக்கான். அதுக்கு ஒய்ஃப் என்ன சொல்றான் சரி சரி நீங்க டென்ஷன் ஆகாதீங்க அவங்க வழிக்கு போய் நம்ம உங்களை மடக்கி ஆகணும் சோ அதுக்கு என்ன வழியும் சொல்லி பாருங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவனும் சரி அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்க இவன் என்ன சொல்றானா சரி ஃபர்ஸ்ட் நாளைக்காவது நாளைக்கு அதுக்கு எங்க நீங்க டென்ஷனா இருக்கீங்க நான் காலையில் தானே சொன்னேன் நீங்க நல்லா இருக்கீங்கன்னு சொல்லி அதுக்குள்ள எப்படி பண்ண எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு இவன் என்ன சொல்றானா இல்லமா நான் எது கோவப்பட சொல்லி உனக்கு புரியுது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க சரி இப்ப நீங்க டென்ஷன் ஆகாதீங்க உங்களுக்கு தேவை அது இல்ல வேற ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கை வச்சு மெதுவா தடவ ஆரம்பிக்கிறான். இவன் இந்த மாதிரி பண்ண பண்ண அவன் ஒரு மாதிரி ஆகிறான். உடனே அப்படித்தாங்க அப்படித்தான் நார்மல் ஆகுங்க நார்மல் ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கூல் படுத்துறான். இந்த சீனை பார்க்கும்போது ஒரு ஹஸ்பண்ட் டென்ஷனா இருக்கும்போது இப்படி கூல் பட நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும் தோணுது. ஏன்னா அந்த அளவுக்கு தன்மையா பண்மையா அழகா பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவன் இவ்வளவு போட்டு உரிய ஆரம்பிக்க இவ்வளவு அவனும் அந்த இடத்துல பயங்கரமா சம்பவம் பண்றாங்க. இந்த சீன் ஃபர்ஸ்ட் சீன் போலவே ரொம்ப தரமா இருக்கும். இன்னும் சொல்ல போனா
ஃபர்ஸ்ட் சீனை விட இது இன்னும் தரமா இருக்கும். இவங்க ஃபுல் ட்ரெஸ்ஸையும் அவுத்து பிடிச்சி தெருக்கி தெருக்கி சமவம் பண்ண அவ கேட்கறா, எங்க இப்ப நார்மல் ஆயிட்டீங்களா, இப்ப நார்மல் ஆயிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவன் என்ன சொல்றான், இப்படி பண்ணி நார்மலாக எப்படி வேற மாதிரி இருக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனு மேற்கொண்டு சமவம் பண்ணிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வழியா தரமா ரெண்டு பேரும் சம்பவத்தை பண்ணி முடிக்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நம்ம டீச்சர் ஒய்ஃப் கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னா, பேபி செம ஃபீல், நான் உண்மையிலே ஹாப்பியா இருக்கேன், சரி ஓகே எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு அவன் என்ன சொல்றான், என்னங்க சின்ன பிள்ளை நம்ம ஹெல்ப் சொல்லிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் ஒன்னு சொல்ல வேணா என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு அவன் என்ன சொல்றானா, இல்லப்பா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, இதை நான் எப்படி சொல்றது, சரி ஓகே நான் சொல்றேன், அந்த சுனில் இருக்கான்ல அவங்கிட்ட போய் நீ ஒரு மாதிரியா பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கு உடனே எங்க உங்களுக்கு என்னாச்சு, என்ன லூஸ் மாதிரி பேசுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறா. அதுக்கு அவன் என்ன சொல்றான், இல்ல இல்ல நான் தெளிவா தான் பேசுறேன், ஆக்சுவலி அவங்க ரெண்டு பேருக்குமே அந்த விஷயம் ரொம்ப பிடிக்கும், அந்த பொண்ணு என்ன பண்றதுன்னு சொல்லி எனக்குலாம் தெரியும், அந்த பையனை கரெக்ட் பண்றதுக்கு உன்னால மட்டும் தான் முடியும், ஏன்னா இதை தவிர ஒரு வழி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீச்சர் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு அவன் என்ன சொல்றான், இல்லங்க ஆனா இருந்தாலும் இது எப்படிங்க பண்றது அப்படின்னு சொல்லி கேட்க. அதுக்கு இவன், இல்லமா இது வந்து என்னோட ஜாப் சம்பந்தப்பட்டது, என்னோட நேம் கெட்டு போக கூடாது, இதுக்கு நீ எனக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணி ஆகணும் சொல்லிட்டு அவன் கெஞ்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஒரு வழியா ரொம்ப நேரம் கழிச்சு சரின்னு சொல்ல உடனே அவன், இனிமே பாரு என்னோட ஆட்டத்தை, அவங்களை எப்படி என் வழிக்கு வர வைக்கிறான் அப்படின்னு சொல்லி அவன் பாட்டு சொல்லிட்டு இருக்க இந்த சீன் அப்படி முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் அடுத்த சீன் பார்த்தா மறுநாள் கிளாஸ் காட்டுறாங்க, அந்த பொண்ணு பையன் கிளாஸ்க்கு வர அந்த பொண்ணு நம்ம டீச்சரை பார்த்து ஹை ஹேண்ட்ஸம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே உள்ளது. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் உட்கார, சரி ஓகே நீ கிளாஸ் கிடையாது, இனிமே எல்லாமே போட்டி தான், நம்ம சொல்லித்தரத வேற மாதிரி நான் மாத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் சொல்லிட்டு இருக்கான். இவன் மாதிரி சொல்ல சொல்ல அவங்க ரெண்டு பேருக்கும் ஒண்ணுமே புரியல, ஏடா அதை சொல்லிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்றான், சரி உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைக்க போறேன், அந்த டெஸ்ட் நீங்க பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் ரிவார்டு தர போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். இவன் இந்த மாதிரி சொன்னதும் அந்த பையன், நாங்க ரெண்டாம் கிளாஸ் பசங்களா, நீங்க ரிவார்டு கொடுக்க போறீங்கன்னு சொல்லி சந்தோஷப்படுறதுக்கு என்ன டெஸ்ட், டெஸ்ட்லாம் என்னால் எழுத முடியாது அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல. அதுக்கு இவன் என்ன சொல்றான், நீ அவசரப்படாத, நான் கொடுக்க போற ரிவார்டே வேற அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒய்ஃபை கூப்பிடுறான். இவன் ஒய்ஃப் அந்த ஸ்பாட்டுக்கு வரா. அதுக்கப்புறம் அந்த டீச்சர் என்ன சொல்றான், சரி ஓகே நான் வைக்க போற டெஸ்ட்ல நீ பாஸ் பண்ணிட்டு அப்படின்னா என் ஒய்ஃப் அதாவது இவளை நீ என்ன வேணா பண்ணிக்கலாம் சொல்லிட்டு நம்ம டீச்சர் சொல்றான். அதே போல அந்த பொண்ணு கிட்ட, நீ பாஸ் பண்ணிட்டு அப்படின்னா நீ என்ன வேணா பண்ணிக்கலாம் சொல்லி சொல்ல உடனே அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க, அதே நேரத்தில் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அது வேற. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கேட்கறா, என்ன சார் வெக்கமேல பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு என்ன சொல்றான், இதுல வெக்கப்பட ஒண்ணுமே இல்லையே, நீ கிளாஸ் கவனிக்க மாட்டேங்கிற, உனக்கு அந்த விஷயம் தான் சொல்லி நீ ஓப்பனா சொல்ற, நீ ஓப்பனா அந்த மாதிரி பேசும்போது நானும் ஓப்பனா சொல்லணும் இல்லையா, என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன பிடிக்குமோ அதை நான் பண்ணா அவங்க படிப்பாங்க அப்படின்னா எனக்கு இதை விட வேற வழி எதுவும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீச்சர் சொல்றாப்ல. அதுக்கு அந்த பையன், சார் அவ்வளவு விடுங்க எனக்கு இந்த டெஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு, டெஸ்ட் எப்ப சார் வைக்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு நம்ம டீச்சர் என்ன சொல்றான், உங்களுக்கு டெஸ்ட் நான் நாளைக்கு வைக்க போறேன், நல்லா படிச்சுடுவாங்க, சுனில் ஞாபகம் இருக்குல்ல, டெஸ்ட்ல மட்டும் நீ கரெக்டா ஆன்சர் பண்ண அப்படின்னா உனக்கு நான் என்ன ரிவார்டு சொல்லி முன்னாடி சொன்னோ அது கண்டிப்பா நடக்கும், சோ நாளைக்கு டெஸ்ட்ல பாஸ் பண்ண போறீங்களா இல்ல ஃபெயில் ஆக போறீங்களான்னு சொல்லி உங்க கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே அவங்க ரெண்டு பேரும் அங்கேயே படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நைட் ஆயிடுது, நைட் பார்த்தா அந்த லேடி இருக்கா, அவ சமைச்சிட்டு இருக்கா, என்ன பசங்களை காணும், எப்பவுமே சமைக்கும் போது சாப்பாடு வேணும் சாப்பாடு வேணும் சொல்லி கேட்டுட்டே இருப்பாங்க, இன்னைக்கு ஆளுங்களே காணமே அப்படின்னு சொல்லி உள்ள போறா. உள்ள போய் பார்த்தா அந்த பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணு சின்சியரா படிச்சிட்டு இருக்கா, அதை பார்த்த உடனே இந்த லேடிக்கு ரொம்ப ஹாப்பி, என்னடாது நம்ம சொன்னாலே படிக்க மாட்டாங்க இப்படி சின்சியரா படிச்சிட்டு இருக்காங்களே, ஓகே ஓகே எல்லாம் டியூஷன் சாரோட வேலை தான், சரி ஓகே ஓகே அப்புறம் சாப்பிட்டோம் இப்ப படிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்து வெளியே வந்துடுறா. அதே போல அந்த பையன் ரூம் கிட்டையும் போறா, அவனும் படிச்சிட்டு இருக்கான், அதையும் பார்த்து ஹாப்பி ஆயிட்டு பரவாயில்லப்பா நல்லா படிக்கிறாங்க படிக்கட்டும் நம்ம அப்புறம் சாப்பாடு கொடுத்துக்கலாம், இது எல்லாத்துக்கும் நம்ம டீச்சர் இருக்காருல்ல அவரு தான் தேங்க்ஸ் பண்ணி ஆகணும் சொல்லிட்டு இருக்க. அதுக்கப்புறம் இந்த சீன் அப்படி முடிஞ்சிருது. அடுத்த சீன் பார்த்தா அப்ப நம்ம ஹீரோ கேட்கறப்பல, சரி ஓகே என்ன டெஸ்ட் ரெடியா ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி. அதுக்கு அவங்க ரெண்டு பேரும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல வாட்டரோட கெமிக்கல் ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி முதல்ல கேட்கறப்பல. அதுக்கு அவன் ஆன்சர் பண்ண உடனே நம்ம டீச்சர், ஏமா உன் ரிவார்டை ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஃபர்ஸ்ட் சொன்ன ஆன்சருக்கு அவன் மெதுவாக சாரியை கழட்டி கீழே போடுறான். உடனே அந்த பையன் ரொம்ப என்ஜாயே பார்த்துட்டு இருக்கான், இவன் சாரியை கழட்டி கீழே போட போட அந்த பொண்ணு ஒரு மாதிரி பாக்குது. அதுக்கப்புறம் டீச்சர் ரெண்டாவது கொஸ்டின் கேட்கறான், அந்த கொஸ்டினுக்கு அந்த பொண்ணு ஆன்சர் பண்றான், அந்த பொண்ணு ஆன்சர் பண்ணுறது நம்ம ஹீரோ இருக்கான்ல அவன் ஷர்ட்டை கழட்டிடுறான். அதுக்கப்புறம் மூணாவது கொஸ்டின் முன்னாடி அந்த பையன் ஆன்சர் பண்ண நம்ம டீச்சரோட ஒய்ஃப் இருக்கால அவ அடுத்து ட்ரெஸ் கழட்டா. இந்த மாதிரி அடுத்த கொஸ்டின் கேட்க இவங்க ரெண்டு பேரும் மாறி 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 ஆன்சர் பண்ண பண்ண ஒரு ஒருத்தர ட்ரெஸ் கழட்டி கழட்டி கீழே போட்டுட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்தில் அந்த பொண்ணு ஒரு ஆன்சர் பண்ணல, அப்ப அந்த டீச்சர் என்ன சொல்றான், ஆன்சர் சொல்லலாம் அப்படின்னா நீ உன் ட்ரெஸ் கழட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ட்ரெஸ் கழட்ட சொல்றான். அப்புறம் அந்த பொண்ணு ட்ரெஸ் கழட்டி போட, அப்புறம் அடுத்த கொஸ்டின் தப்பா சொல்ல மறுபடியும் ட்ரெஸ் கழட்டி போட, அப்புறம் பார்த்தா எல்லாரும் அரைங்குறையும் ஆயிடுறாங்க. அப்புறம் லாஸ்ட் கொஸ்டின் கேட்கறான், அதுக்கு அந்த பையன் ஆன்சர் சொல்ல, ஓகே சுனில் நீ டெஸ்ட்ல பாஸ் பண்ணிட்டு இந்த ஒரு ரிவார்டு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அவன் ஒய்ஃப் அந்த பையன் கிட்ட கொடுத்துறான். அதே போல அந்த பொண்ணு அமைதியா பாத்துட்டு இருக்க நம்ம டீச்சர் காலடி தூக்கிடுச்சு. அப்ப இவன் என்ன சொல்றான், நீ சரியா ஆன்சர் பண்ணல சோ அதனால உனக்கு பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அக் பண்றான். டேய் ஆன்சர் சொன்னா ரிவார்டு சொல்லி சொன்ன ஓகே, பனிஷ்மெண்ட் அதை புதுசா சொல்ற, இப்ப உனக்கு அவளை சம்பவம் பண்ணணும் அதானே, இவன் சம்பவத்தை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஏதோ ரீசன் சொல்லி பயங்கரமா சம்பவம் பண்றான். அந்த பொண்ணையும் சும்மா சொல்லக்கூடாது, இவன் எப்படா பண்ணுவான் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அப்புறம் அந்த பொண்ணு நம்ம ஹீரோ கூட பண்ண நம்ம ஹீரோட ஒய்ஃப் கூட அந்த பையன் பண்ணிட்டு இருக்கான். இந்த சீன் பார்க்கவே சும்மா தரம் எடுத்து வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒளியவங்க நாலு பேரும் பயங்கரமா சம்பவத்தை பண்ணி முடிக்க இந்த சீன் அப்படி முடிஞ்சிருது. அடுத்த சீன் பார்த்தா இந்த லேடி இருக்கா அவளை கட்டுறாங்க, மேடம் நான் உள்ள வரலாம்னு சொல்லி ஹீரோ கிட்ட உள்ள வர அந்த லேடி வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றா. அதுக்கப்புறம் உள்ள வந்து என்ன சொல்றான், மேடம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்க பொண்ணோட ரிசல்ட் அப்புறம் உங்க அக்கா பையனோட ரிசல்ட்டை நல்லபடியா மாத்தி கொடுத்துருக்கேன், அவங்க ரெண்டு பேருமே நல்லபடியா பாஸ் பண்ணிருக்காங்க, அது மட்டும் இல்லாம நல்லா ஸ்கோர் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு அந்த லேடியும் ஆமாங்க நீங்க சொல்லவே தேவையில்ல, அவங்க வீட்டையும் நல்லா படிக்கிறாங்க, அது சொல் பச்சை நல்லா கேட்கறாங்க, அதுக்கு நீங்க தான் காரணம், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல. அதுக்கு என்ன சொல்றான், தேங்க்ஸ் எல்லாம் வேணாம் மேடம், நான் அதை ஷேர் பண்றது ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன், அவங்க இதை விட நல்லா ஸ்கோர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல. அதுக்கு அந்த லேடி என்ன சொல்றான், சார் நான் உங்க 50,000 பேசியிருந்தேன், இந்த மந்த்ல இருந்து உங்களுக்கு 75,000 தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணிடுறா. அதை சொன்னது உனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுது, மேடம் நீங்க வேணா பாருங்க இவங்க இதோட பயங்கரமா ஸ்கோர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்க. அதுக்கப்புறம் சீன் அப்படி முடிஞ்சிருது. அடுத்த சீன் பார்த்தா அந்த பொண்ணு இருக்காள் அவளை காட்டுறாங்க, அவள் பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்கா, குளிச்சிட்டு வெளியே வரும்போது இந்த சுனில் பையன் இருக்கான்ல
அவன் வந்து எட்டி பாக்குறான். அவன் வந்த உடனே அவன் கேக்குறா, ஏய் நீ என்னடா பண்ற அப்படின்னு சொல்லி. அதுக்கு அவன் என்ன சொல்றானா, இல்ல இல்ல ஒரு புக் வாங்கலாம்னு சொல்லி வந்தான் சொல்லி சொல்ல. அதுக்கு இவ்வளவு ஆமாமா நானும் அதே புக் தான் கொடுக்கலாம்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தேன், அதுக்குள்ள நீயே வந்துட்டு அப்படின்னு சொல்லி சொல்ல. ஏமா அவன் புக் நேமே சொல்லல, அவன் புக் கேட்க வரான்னு சொல்றான், நீ ஆல்ரெடி அதே புக் தான் கொடுக்குறன்னு சொல்ற, என்னம்மா டபுள் மீனிங்கா சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, டபுள் மீனிங்லாம் இல்ல நாங்க ஓப்பனாவே சொல்றோம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் பிளாக் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அப்ப அந்த பொண்ணு என்ன சொல்ற அப்படின்னா, எனக்கு எல்லாம் ஓகே தான், ஆனா என்ன இருந்தாலும் நீ எனக்கு அண்ணா முறையில் வரடா, எப்படி அவன் கூட பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போறான். அதுக்கு அவன் எதுவுமே சொல்லாம அவன் போன பேருக்கு சிரிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இந்த சீன் இப்படி முடியாது. அடுத்த சீன் பார்த்தா நம்ம ஹீரோட ஒய்ஃப் இருக்கா அவனை காட்டுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்து சர்ப்ரைஸ் சொல்லி கத்த உடனே திரும்பி, எங்க என்ன ஆச்சுங்க இவ்வளவு ஹாப்பியா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க. அதுக்கு அவன் சொல்றான், உனக்கு விஷயம் தெரியுமா, நமக்கு 50,000 பேசியிருந்தாங்க, இப்ப 75,000 தரேன் சொல்லி சொல்லியிருக்காங்க, ரொம்ப ஹாப்பி, கண்டிப்பா நான் சம்பளம் கூட இவ்வளவு வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியா பேசுறான். அதுக்கு அவளும், எங்க எல்லாமே உங்க உழைப்பால வந்தது தான், சான்ஸே இல்ல, எனக்கு கேட்கவே ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவளும் ரொம்ப ஹாப்பியா இருக்கிறான். அதுக்கப்புறம் இந்த சீன் இப்படி முடியாது. அடுத்த சீன் பார்த்தா அந்த லேடியை கட்டுறாங்க. அவ வீட்டுல அந்த பெரியவங்க போட்டோ வச்சிருப்பாங்கல்ல, அதை பார்த்து கும்பிட்டு இருக்கா, அக்கா நீங்க நினைச்ச மாதிரியே உங்க பையனும் பெரிய ஆளா வரப்போம், அது மட்டும் இல்லாம என் பொண்ணுக்கும் நல்ல ஒரு பொறுப்பு வந்திருக்கு, சோ உங்க ரெண்டு பேருமே நல்லா பெரிய ஆளா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கும்பிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்க, டக்குனு இந்த சீனை கட்டுப்பிட்டு அந்த பொண்ணை கட்டுறாங்க. அந்த பொண்ணு உட்காந்து படிச்சிட்டு இருக்கா. அப்ப அந்த பையன் ரூமுக்கு வரான், ரூமுக்கு வந்து அவகிட்ட பேசுறான், எனக்கு தனியா படிக்க போர் அடிக்குது நானும் கூட படிக்கட்டுமான்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு அவன் என்ன சொல்றான், இல்ல இல்ல நீ தனியாவே படி, ஒன்னா படிச்சா பேசிட்டே இருப்போம், படிக்கலாம் மாட்டோம், சோ நான் சாரா போட முடியாது, நீ அவரோட ஒய்ஃபை போட முடியாது, சோ நீ போய் அங்க படி நான் இங்க படிக்கிறேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு அவன் என்ன சொல்றானா, ஹே நீ சார் கூட தான் பண்ணுவியா, ஏன் இந்த அண்ணா கூட எல்லாம் பண்ண மாட்டியா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பேசுறான். அது உடனே அவன், ஏ இல்ல இல்லடா நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, எனக்கும் அந்த ஃபீல் அதிகமா தான் இருக்கு, பட் இருந்தாலும் எனக்கு என்னமோ கூட பண்ணணும்னு சொல்லி தோணவே இல்ல, அது என்னமோ தப்பா ஃபீல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். ஆனா அவன் திருப்பி திருப்பி என்ன சொல்றான் அப்படின்னா, எனக்கு அவரோட ஒய்ஃப் கூட பண்றது ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனா இருந்தாலும் நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணணும், சோ அது வரைக்கும் எனக்கு டைம் இல்ல, இப்ப என்னால சுத்தமா முடியல தெரியுமா அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் அவகிட்ட ஒரு மாதிரி பேசுறான். அவன் சொல்ல சொல்ல அந்த பொண்ணு அமைதியா பாத்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் டக்குன்னு என்ன பண்றான் அப்படின்னா, அந்த பிள்ளை பஞ்சிடறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரியாக இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சும்மா வேற லெவல சமம் பண்றாங்க. ரெண்டு பேரும் மாறி மாறி உரி உரின்னு சொல்லி உரிஞ்சு தள்ளுறாங்க. குறிப்பா அந்த சீன்ல அந்த பொண்ணோட ட்ரெஸ் கலர் சீன் எல்லாம் சும்மா பங்கமா இருக்கும். இந்த சீரியஸ்ல இந்த சீன் பாக்குறதுக்கு சும்மா தரமா இருக்கும். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சமம் பண்ணிட்டு இருக்க, டக்குனு பார்த்தா அந்த லேடி அந்த இடத்துக்கு வந்துடுறா. வந்தவ ஷாக் ஆயிரா, ஷாக்கை வந்து உங்களை பிரிச்சு விட்டு அவன் அடிக்க ஆரம்பிச்சிடறா. சுனில் உனக்கு எவ்வளவு இல்ல, அவன் தங்கச்சி முறையில வரா, நீ இப்படியா பண்ணுவான்னு சொல்லி பலர் பலர் அடிச்சிடறா. அதுக்கு அந்த பையன் அமைதியா இருக்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அங்கிருந்து கூட்டு போயிடறான். அந்த பொண்ணு அவங்க கூட்டு போன பிறகு இவன் அமைதியா பாத்துட்டு இருக்க. அதுக்கப்புறம் அந்த சீன் அப்படி முடிஞ்சிருக்கு. அடுத்த சீன் பார்த்தா நம்ம டீச்சரோட ஒய்ஃப் இருக்கால அவளை கட்டுறாங்க. அவ ஏதோ புக்ஸ் படிச்சிட்டு இருக்கா. அப்ப அவன் புருஷன் அங்க வர அவன் கேக்குறான், என்ன டீச்சர்லாம் ஏதோ படிச்சிட்டு இருக்க, சரி சரி எழுதிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க. அதுக்கு அவன் என்ன சொல்றானா, எங்க யார் யாருக்கோ கிளாஸ் எடுக்கிறீங்க, ஏன் எனக்கெல்லாம் எடுக்க மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க. அதுக்கு உடனே அவன், செல்லம் உனக்கு சொல்லி தரமா என்ன, இன்னும் சொல்ல போனா நீ தான் எனக்கு எல்லாத்தையும் சொல்லி தரணும், என்ன என்ன விட நீ தானே கெட்டிக்காரி அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பேசுறான். அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் அந்த மாதிரி பேசிட்டு இருக்க. அடுத்த சீன் பார்த்தா அந்த பொண்ணு பையனும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த பொண்ணோட அம்மா எதிரில் வரா, வந்து இவங்கிட்ட என்ன சொல்றான், அந்த பையனை பார்த்து பேச ஸ்டார்ட் பண்ண, அதுக்குள்ள அந்த பையனே பேசுறான், சித்தி என்ன மன்னிச்சிருங்க, நேற்று நைட் அப்படி நடந்திருக்கூடாது, என்னாச்சுன்னு தெரியல, ரெண்டு பேருக்கும் எங்களை மீறி நாங்க அந்த மாதிரி தப்பு பண்ணிட்டோம், கண்டிப்பா நீ பண்ணிருக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவன் சாரி கேட்கறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு, ஆமாமா என்ன மன்னிச்சிரு, நாங்க இந்த நிமிஷம் திருந்திட்டோம், இனிமே ரெண்டு பேருக்கு அந்த மாதிரி தப்பு பண்ணணும் சொல்லி தோணவே தோணாது அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்றான். எது இந்த நிமிஷம், இந்த ஒரு நிமிஷத்துல திருந்திட்டியா, நீ மனுஷனே இல்ல தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கவுண்ட் பண்ணி சொல்ற மாதிரி, இந்த நிமிஷத்துல இந்த செகண்ட்ல திருந்திட்ட அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு அவங்க அம்மாவும், சரி சரி விடுங்க விடுங்க, இனிமே நீங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது, சோ தப்பு பண்றது இயல்பு தான், ஆனா அதை நம்ம திருத்திக்கணும், திருத்தாம அதே பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அதான் ரொம்ப தப்பு, சோ நீங்க ஒன்னும் ஒரி பண்ணாதீங்க, இனிமே அந்த மாதிரி நடக்காம பாத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா அட்வைஸ் பண்றாங்க. அதுக்கு இவங்க சரின்னு சொல்ல, அதுக்கப்புறம் அவங்க அங்கிருந்து போயிடறாங்க. அவங்க போன பிறகு ரெண்டு பேருக்கு ஒரே ஹாப்பி, டேனே தூந்து செமையா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்ல. அதுக்கு அவளும், ஏ உந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பங்கமா பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு சொல்றா, சரி சரி ஓகே டைம் ஆயிடுச்சு வா, இன்னைக்கு எக்ஸாம் கிளியர் பண்றோம், சாரை போட்டு நான் செய்யறேன், நீ அந்த மேடம் வச்சு செய்யற அப்படின்னு சொல்லி கிளாஸுக்கு போயிடறாங்க. அதுக்கப்புறம் இந்த சீன் முடிய அடுத்த சீன் பார்த்தா, இந்த வீட்டுல பிரகாஷ் சொல்லி வேலை செஞ்சிருக்கா ஒரு வேலைக்காரன், அவன கட்டுறாங்க. அவன் பாத்ரூம் கலாம்னு சொல்லி உள்ள போறான். உள்ள போய் பார்த்தா அந்த லேடி இருக்கால அவ யூஸ் பண்ற அந்த உள்ளாட எங்க இருக்கு. அதை பார்த்த உடனே அவன், என்ன பெருசா இருக்கு, மேடம் டிரஸ் எப்பவுமே ஃபுல்லா கவர் பண்ணிருக்காங்க, இந்த மாதிரி மேடம் பார்த்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்க. டக்குன்னு பார்த்தா அந்த லேடி உள்ள வரா. அந்த லேடி உள்ள வந்து, என்ன பிரகாஷ் என்ன பாத்துட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க. அதுக்கு அவன் என்ன சொல்றானா, மேடம் உங்களோட துணியை தான் பாத்திருக்கேன், உங்களோட ரியலா பார்த்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பச்சையா சொல்றான். அதுக்கு அவளும், எனக்கும் காட்டணும் போலதான் தோணுது, ஆனா இருந்தாலும் அப்படிங்கிற மாதிரி இழுக்க. இவன் டக்குன்னு என்ன பண்றான் அப்படின்னா, அவன் துணியை போட்டு அவள் இழுத்துறான். அதுக்கப்புறம் அந்த லேடி வந்து வேலைக்காரனும் அங்கேயே சமவம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த லேடி எவ்வளவு நேரம் ஃபுல்லா கவர் பண்ணி பாத்துட்டு இப்ப டக்குன்னு ஓப்பனா பாக்குறதுக்கு கொஞ்சம் வேற மாதிரி தான் இருக்கு. அதே நேரத்தில் அந்த மொட்டை இந்த லேடியை போட்டு பண்ற சம்பவம் எல்லாம் சும்மா தெருக்கி விடுற மாதிரி இருக்கும். அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து பாத்ரூம் டப்ளே பயங்கரமா சம்பவம் பண்ண, டக்குன்னு பார்த்தா அவனு கனவு கலைஞ்சிருது. அப்புறம் தான் இந்த நினைச்சு பாத்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி, ஐயோ மேடம் 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 சொல்லி அவன் புலம்பிட்டு இருக்க. டக்குன்னு பார்த்தா, ஷோ கனவா, ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரியலா இருந்த மாதிரி இருந்துச்சு அப்படி சொல்லி அவன் புலம்பிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் சீன் அப்படியே கட் பண்ணிட்டு அடுத்த சீன் கட்டுறாங்க. அந்த சீன்லயும் இந்த லேடி தான் கட்டுறாங்க. அப்ப அந்த மொட்டத்தில நான் கூப்பிட அந்த மொட்டையில அந்த ஸ்பாட்டுக்கு வரான். அப்ப இவ பசங்களோட ரிப்போர்ட் எடுத்து பாக்குறா. ரிப்போர்ட்ஸ் எடுத்து பார்த்தா ரெண்டு பேரும் சம மார்க் வாங்கியிருக்காங்க, அது மட்டும் இல்லாம நல்ல ரேங்க்ஸும் வாங்கியிருக்காங்க. அதை பார்த்ததும் அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. பிரகாஷ் எனக்கு ஹெல்ப் பண்ணு, என் பொண்ணு அக்கா பையனும் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிருக்காங்க, சோ அவங்களை செலிப்ரேட் பண்ற விதமா அந்த டீச்சருக்கு தான் இந்த புகழ் எல்லாமே போய் சேரும், நான் ஸ்வீட் பாக்ஸ் கொண்டு போய் நேரில் கொடுத்து தேங்க்ஸ் சொல்லிட்டு வரேன், நீ ஒரு ஸ்வீட் பாக்ஸ் மட்டும் அரேஞ்ச் பண்ண அப்படிங்கிற மாதிரி அவங்ககிட்ட சொல்றான். அதுக்கு அவனு சரின்னு சொல்ல, அதுக்கப்புறம் அந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இங்க அந்த டீச்சர் கட்டுறாங்க. அப்ப அந்த சார் சொல்றான், உங்க ரிப்போர்ட் வந்துருச்சு தெரியுமா, நீங்க ரெண்டு பேரும் செம மார்க் வாங்கிருக்கீங்க, அது மட்டும் இல்லாம நல்ல ரேங்க்ஸும் வாங்கிருக்கீங்க அப்படின்னு சொல்ல. அதுக்கு அவங்க ரெண்டு பேரும், சார் நாங்க அப்பயும் சொல்றோம் இப்பயும் சொல்றோம்,
அந்த மார்க்ஸ் ரேங்க்ஸ் அதெல்லாம் மேட்டரே இல்ல, நீங்களும் மேடமும் தான் மேட்டரே, சோ அதுக்காக தான் நாங்க இவ்வளவும் பண்ணோம் சொல்லி அந்த பையன் சொல்றான். அதுக்கு உடனே நம்ம ஹீரோட வைஃப், ஓ அப்படியா, சரி ஓகே, இப்ப நான் ஒரு ட்ரீட் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு இருக்கால அவ கூட சேர்ந்து அந்த மாதிரி ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. இவங்க ரெண்டு பேரும் அந்த மாதிரி பண்ண பண்ண இந்த டீச்சரும் அந்த பையன் இருக்கான்ல அவங்க ரெண்டு பேரும் பாத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் பண்றதை பார்த்து இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அதுக்கப்புறம் சும்மா இருப்பாங்களா, டக்குனு வந்து ரெண்டு பேரும் அந்த பிள்ளைங்க மேல பாஞ்சிடறாங்க. ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல அந்த பையன் அந்த மேடம் மேலையும் நம்ம ஹீரோ அந்த பொண்ணு மேலையும் பாஞ்சிடறான். அப்புறம் அவங்க நாலு பேர் தெரிக்க விட்டு சமம் பண்ணிட்டு இருக்க டக்குனு பார்த்தா அந்த இடத்துக்கு அந்த லேடி வந்துடுறான். வந்த உடனே இதை பார்த்து டென்ஷன் ஆயிடுறா, சி என்ன இவ்வளவு கேவலமா பண்ணிட்டு இருக்கீங்க, நான் உன்ன என்ன நினைச்சா ஆனா இவ்வளவு கேவலமா இருப்பேன் சொல்லி நினைக்கவே இல்ல, உனக்கு ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், நீ எல்லாம் ஒரு டீச்சர் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ பார்த்து கழுவுறான். அது உடனே அவன், மேடம் 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 நான் ஏதோ தெரியாம போயிட்டேன், நான் மன்னிச்சிருங்க, போலீஸ் கிட்ட மட்டும் போயிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி அவன் ரொம்ப கெஞ்சிறான். அது உடனே அவன், இல்ல இல்ல நான் கண்டிப்பா சொல்லி தான் தருவேன், உன்னால விடவே மாட்டேன், நீ டீச்சரா எங்கேயுமே வேலை செய்ய முடியாது பாரு அப்படின்னு சொல்லி அவன் போன் பண்றான். இவன் போன் பண்ண பண்ண நம்ம ஹீரோ கெஞ்சிட்டு இருக்கான். அப்ப ஹீரோட ஒய்ஃப் என்ன பண்றா அப்படின்னா, போனை கொண்டு வந்து வீடியோ ஆன் பண்ணி இவகிட்ட காட்டுறான். அந்த வீடியோ என்ன இருக்கு அப்படின்னா, அவ பொண்ணும் அவங்க அக்கா பையன் இருக்கான்ல அவங்க ரெண்டு பேர் பண்ற சம்பவமும் இருக்கு. அதை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிடறா, இல்ல 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 இந்த வீடியோ டெலிட் பண்ணிடுங்க, நான் உங்களுக்கு எவ்வளவு வேணா பணம் தரேன், வண்டி வேணுமா வீடு வேணுமா நான் எது வேணா அரேஞ்ச் பண்ணி தரேன், ப்ளீஸ் இது எங்களோட ரெப்புடேஷன், எங்க மான மரியாதை எல்லாமே போயிடும், அதை எப்பவே ரேஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி லேடி பேசிட்டு இருக்க. உடனே இந்த டீச்சர், எப்படி என் பொண்டாட்டி பார்த்தல, நாங்க ஒரு விஷயம் பண்ணா கரெக்டா தெளிவா தான் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி நக்கலா பேசுறான். இவங்க இந்த மாதிரி பேச பேச அந்த பொண்ணு பையன் அமைதியாவே பாத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த லேடி, நான் இப்ப என்னதான் பண்ணணும் சொல்லி கேட்க, அதுக்கு அந்த டீச்சர் என்ன சொல்றான் அப்படின்னா, அதை நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி பெட்ரூம்ல கூட்டு போயிடறான். பெட்ரூம்ல கூட்டு போய் சும்மா வச்சு பங்கம் பண்றான். அந்த லேடி உனக்கு செம்மையா கம்பெனி தரா. அதுக்கப்புறம் அந்த லேடி, நம்ம ஹீரோ, அப்புறம் ஹீரோட ஒய்ஃப், அந்த பொண்ணு பையன், இவங்க எல்லாரும் சேர்ந்து சமம் பண்ணிட்டு இருக்க மாதிரி காமிச்சு இந்த சீரிஸ் அப்படியே முடிச்சிடறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஒரு சீரிஸ் பர்டிகுலரா அப்படின்னு சொல்லி உங்களோட கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விடுங்க. அடுத்த வீடியோல வேற ஒரு தரமான படத்தோட சந்திக்கிறேன். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ், பை.